கடந்த ஒரு மாத காலத்தில் மட்டும் இதற்கு இந்த டெங்கு ஒழிப்பு பணிக்காக நடைபெறுகிற மூன்றாவது நிகழ்ச்சி இது. ஏற்கனவே பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் அவர்கள் வீடுகளை சுற்றி இருக்கிற அந்த உபயோகமற்ற பொருள்களில் தேங்கி நிற்கிற நீரை அப்புறப்படுத்துவது சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நாங்களே ஒரு ஐந்தாறு குடிசை பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அதை செய்து காட்டினோம். தொடர்ந்து பல்வேறு வகைகளில் இந்த டெங்கு பரவுவதற்கான நிலைகளை தவிர்ப்பதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த தடுப்பூசி போடும் பணிக்கு வெளியூர்களுக்கு செல்லுகிற போது கேரள எல்லையை ஒட்டி இருக்கிற கிராமங்களில் டெங்குவுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அந்த எல்லையோர கிராமங்களிலும் செய்யப்படுவதை உறுதிப்படுத்துகிறோம். கடந்த வாரம் குமுளி, அதற்கு முந்தைய வாரம் பொள்ளாச்சி, அதற்கு முந்தைய வாரம் தென்காசி, அதற்கும் முந்தைய வாரம் வாளையாறு போன்ற பல்வேறு பகுதிகளில், ஏனென்றால் அண்டை மாநிலமான கேரளாவில் இந்த நிப்பா ஜிக்கா போன்ற பல்வேறு புதிய புதிய வைரஸ் எல்லாம் நம்மை மிரட்டி கொண்டிருப்பதால் அந்த எல்லையோர கிராமங்களில் இந்த டெங்கு ஒழிப்பு பணிகளில் நம் துறையைச் சேர்ந்த அலுவலர்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் என்பதை நாங்களே நேரடியாக சென்று ஆய்வு நடத்தியும் வருகிறோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த பணி இப்போது இங்கே நடைபெற்றிருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய டிபிஎச் இங்கே பேசுகிற போது இப்போது தமிழகத்தில் டெங்குவினால் பாதிக்கப்பட்டு ஆக்டிவ் கேசஸ் என்று சொல்லப்படுகிற வகையில் ஒரு 342 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 2 பேர் இதில் உயிரிழந்தும் இருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலான வருத்தம் என்னதான் நாம் புள்ளி விவரங்களை சொல்லிக் கொண்டிருந்தாலும் கடந்த ஆண்டு இதைவிட கூடுதலாக இருந்தது, அதற்கும் முந்தைய ஆண்டு இதற்கும் கூடுதலாக இருந்தது, அதற்கும் முந்தைய ஆண்டு இதற்கும் கூடுதலாக இருந்தது என்கின்ற விவரங்களை நாம் என்னதான் ஒப்பீடுக்காக சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஒரே ஒரு பாதிப்பு வந்தாலும் கூட அது இப்போது வந்திருப்பது என்பது நிச்சயம் தவிர்த்திருக்கலாமே அல்லது தவிர்ப்பது அது வராமல் தடுப்பதற்கான முயற்சிகளில் இன்னமும் நாம் கூடுதலாக இறங்கியிருக்கலாமே என்கின்ற அந்த எண்ணம்தான் இந்த துறைக்கு இருக்கிறதே தவிர நாம் சமாதானப்படுத்திக் கொள்வதற்கு இந்த புள்ளி விவரங்களை சொல்வதே இல்லை. அது தேவையும் இல்லை என்கின்ற அளவிலே தான் இன்றைக்கு நாங்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த துறையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ கடந்த ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட அந்த 2020 முழுசாக பார்த்தீங்கன்னா 11-10 வரைக்கும் எவ்வளோ டெஸ்ட் எடுத்தாங்கன்ற மாதிரி சொல்லும்போது 29484 பரிசோதனைகள் தான் செய்யப்பட்டது. 29484 மாதிரிகள் தான் பரிசோதனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு இதுவரை அந்த 11-10 வரைக்கும் எவ்வளோ பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் 89091 மாதிரிகள் பரிசோதனை எடுக்கப்பட்டிருக்கிறது. 60,000 மாதிரிகள் கூடுதலாக பரிசோதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழல். இந்த 60,000 மாதிரிகள் கூடுதலாக பரிசோதிக்கப்பட்டதால் தான் சாதாரணமாக சொன்னாங்க இந்த காய்ச்சல் வந்து எவ்வளோ சதவீதம் வரும், இந்த டெங்கு காய்ச்சல் எவ்வளோ சதவீதம் வரும் அப்படின்ற மாதிரி கூடுதல் பரிசோதனைகள் எடுக்கிற போது தான் அந்த டெங்குவின் தாக்கம் என்பது உண்மையிலேயே அந்த தாக்கம் என்பது தெரிய வரும். அண்மையிலே கூட நம்முடைய மருத்துவர் எழிலன் சார் அவர்களுக்கு திடீரென்று ஒரு 2-3 நாட்கள் அவர் நிகழ்ச்சியில் தினந்தோறும் எத்தனை நிகழ்ச்சிகள் என்றாலும் தொய்வில்லாமல் கலந்து கொள்வார். அவர் தொகுதியிலன் மட்டும் இல்லை, இந்த துறையின் சார்பில் மட்டும் இல்லை, அது எந்த துறை நடத்துகிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த அரசின் சார்பில் நடத்தப்படுகிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் தவறாமல் கலந்து கொள்கிற சென்னையின் மிக முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்களில் டாக்டர் எழிலன் ஒருவர். அவர் அந்த நிகழ்ச்சிகளை ஒரு 2-3 நாளாக காணோம். அப்போ நாங்கள் கேட்டோம், எங்கே டாக்டர் சார் எங்கே அப்படின்னு கேட்குறப்ப சொன்னாங்க காவேரியில் அட்மிட் ஆகிருக்கார். காவேரியில் அட்மிட் ஆனவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்புகிறவர் அவர் தான். இப்போ என்னுடைய துணைவியார், இங்கே இருக்கிற விக்ரமராஜா, இதோ இருக்கிற குட்டி, எல்லாரையும் அவங்கள்ட்ட இதோ உட்காந்துருக்கிற ஜிபி மணி எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா ஆக்கி வீட்டுக்கு அனுப்புகிறவர். காவேரியில் மற்றவங்கள வீட்டுக்கு அனுப்புறது தானே இருப்பார், அவர் ஏன் அங்கே தங்கியிருக்கிறாருன்னா அவருக்கு டெங்கு வந்துருச்சுன்னாங்க. டெங்கு பாதிப்பால் அவரே பாதிப்புக்குள்ளானார். அது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பாதிப்பு என்பது
பெரிய அளவில் உயிர் பறிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் விவாதத்திற்குரிய ஒன்று என்றாலும் இந்த மாதிரி தொற்று நோய் அண்மையில் ஏற்பட்டிருக்கிற தொற்று நோயினால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை போல் இது ஒரு பெரிய அளவிலான தாக்கத்தை தருகிற பாதிப்பா என்றால் அது வேற. ஆனாலும் பாதிப்பு பாதிப்பு தான். ரெண்டு நாளோ மூணு நாளோ முடியாமல் போய் படுத்தாலும் கூட அதனால் ஏற்படுகிற உடல் சோர்வு தொடர்ச்சியாக நம்ம வந்து படுற கஷ்டங்கள் சாதாரணமாக இருக்காது. இன்னமும் கூட அவர் வந்து அது ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமும் ஒரு இருபது நாள் முப்பது நாள் அந்த சோர்வுலேருந்து மீண்டு வர்றதுங்கிறது கஷ்டம். அதனால் இந்த அந்த நிலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் அரசு சார்பில் தற்காப்பு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கையாக எதையெல்லாம் செய்ய வேணுமோ அதெல்லாம் செய்யணுங்கிறது தான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தல். அந்த வகையிலே தான் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய திரு விக்ரமராஜா, உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி அவரை பார்க்கிற போதெல்லாம். கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் திடீரென்று ஒரு வார இதழில் செய்தி, குட்கா அந்த பான்பராக்கெல்லாம் அண்டை மாநிலங்கள் குறிப்பாக கர்நாடகாவில் அதுக்கு தடை இல்லை. அந்த தடை அங்கே இல்லாததால் அது எளிதாக கடத்தப்படுகிற இடமாக அந்த பெங்களூர் ஓரம் அந்த பார்டர்லாம் அங்கேருந்து வந்த காய்கறி வண்டிங்கள்லாம் நிறைய கடத்திட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு வார இதழில் செய்தி போட்டிருந்தாங்க. உடனடியாக ஒரு மூன்று துறைகளை ஒருங்கிணைத்து நம்முடைய துறையின் சார்பில் ஒரு கூட்டத்தை நடத்தினோம். அந்த கூட்டத்தில் வணிகர் சங்கங்களை எல்லாம் அழைத்து பேசுவதற்காக திட்டமிட்டிருந்தோம். அதில் உள்ளாட்சித்துறை, காவல்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி இனிமேல் அந்த குட்கா போதைப் பொருள்கள்லாம் நம்ம தமிழகத்தில் தடை விதித்திருக்கிறோம். உயிருக்கு உலை வைக்கும் அந்த போதை வஸ்துக்களை தமிழகத்தில் விற்பதற்கு தடை விதிக்க வேண்டும். தடை விதிக்கிறது மட்டும் இல்லை, அது தொடர்ச்சியாக விற்கிறாங்கன்னு சொன்னால் முதல்ல அறிவுறுத்தல், அதுக்கப்புறமா கொஞ்சம் எச்சரிக்கை, அதுக்கப்புறமா கடையவே மூடிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தப்ப மரியாதைக்குரிய விக்ரமராஜா அவர்களே வச்சுக்கணும் அந்த முடிவு எடுத்தோம். அவரும் உடனடியாக இது தேவையில்லாத ஒன்று, சமூகத்தில் வந்து சீர்கேடை விளைவிக்கிற ஒன்று, சட்டத்துக்கு புறம்பான ஒன்று, இல்லை நான் அந்த அரசுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம்னு சொல்லிட்டு அப்போது ஒரு மூணு விஷயம் முடிவு எடுத்தோம். எல்லா வணிகர்களுக்கிடையேயும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அங்கங்கே மாவட்ட வாரியாக வணிகர்களை கூட்டம் நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த துறையின் சார்பில் அந்த போதை வஸ்துக்களால் அந்த உடல் எந்த மாதிரியான பாதிப்புகளை அடைகிறது என்கின்ற பொம்மைகளை வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, இது மாதிரி விஷயங்கள் முடிவெடுத்தப்ப நம்ம விக்ரமராஜா சார், நான் ஒரு அஞ்சாறு டிஸ்ட்ரிக்ட் கொரோனாவுக்காக போயின்னுருக்கிறேன். நான் போகிற இடத்துலாம் எனக்கு முன்னாடி அவர் படம் போட்டு போஸ்டர் வச்சு ஓட்டியிருக்கு. நான் வேறு வேலையாக போகிறோம், இந்த கொரோனா தடுப்பு வேலைகளுக்காக போகிறோம், அவர் அங்கே பார்த்தா அவர் படம் போட்டு ஓட்டியிருக்கு. நானே சமயத்தில் இது அவர் படமா என் படமானு ஊற்று ஊற்று பார்க்க வேண்டாம். இல்லை எனக்காக ஓட்டின படம் மாதிரியாக கூட எனக்கு சமயத்தில் தெரியும். சரி, அவர் கூடுதல் மகிழ்ச்சியோடு வந்துடுதா, ஜனங்களுக்கு எப்படியும் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக என்ன தெரிஞ்சவங்களுக்கு என்னையாக இருக்கட்டும், இல்லை அவரை தெரிஞ்சவங்களுக்கு அவரை நினச்சிக்கிட்டுமே. அந்த மாதிரி அப்போது அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் விழிப்புணர்வு கூட்டம் நடத்தினார். இங்கே கூட நாங்கள் கடைசியாக சொல்ல வந்தது இந்த கூட்டத்தோட முடிவில் விக்ரமராஜா சார் வந்து எல்லா வணிகர் சங்க உங்கள் கையில் இருக்கிற எல்லா அமைப்புகளுக்கும் நீங்கள் வந்து துண்டு பிரசுரத்தை கொடுக்க சொல்லுங்கள், எல்லாரையும் விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்லுங்கள், உங்கள் கடையில் இருக்கிற தேவையற்ற அந்த பொருட்கள் மூலம் உபயோகமாகிற அந்த தண்ணீரை உடனடியாக, அது இப்போ அந்த இதில் பார்த்தது தான், இந்த ஸ்லைடில் பார்த்த விஷயங்கள் தான், இதை சரியாக பண்ணாவே இந்த ஏடிஸ் கொசு வராது, பகலில் கடிக்காது, இருபத்தொரு நாள் வாழாது. அது இருபத்தொரு நாள் வாழ்ந்து நம்ம எத்தனை பேரை கடிச்சு அது அந்த மாதிரி ஒரு பாதிப்புக்குள்ளாக வேணாம். அதுக்காக நம்ம எடுக்கிற நடவடிக்கைகள் பெருசாக இல்லையே, இதில் பெருசாக நம்ம ஒன்றும் பண்ணவே போகிறதில்ல. வீட்டில் உபயோகமற்ற பொருட்களை சரியாக பார்த்துக்கணும், அதில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். இப்போ இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கிறதால நீங்கள் டெய்லியுமே அந்த வேலை போய் போய் அதே வேலை கூட இருக்கும். அதனால் அதை கவுத்து வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு தேங்காய் ஓடருக்கு தேவையற்றது கவுத்து இருந்தால், இல்லை பழைய பானை இல்லை டயரு அதை தூக்கி வெளில போட்டால் அது தேருங்க வராது. இல்லைனா என்ன தான் நீங்கள் திரும்ப திரும்ப தொடச்சி எடுத்துகிட்டே இருந்தாலும் அடுத்தடுத்த நாள் மழை வந்துனே தானே இருக்குது. அதனால் இந்த ரெண்டு மூணு மாதங்கிறது நமக்கு சவாலான நேரம் தான். இந்த தண்ணீர் தேக்கம் அதை சொன்னாங்க, ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் அளவு தண்ணி தேங்கியிருந்தால் கூட அதில் கொசு வந்துடும் அப்படின்னு. அப்போ நம்ம அந்த தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். அதுக்கு நான் வந்து கடவாரியாக பிட் நோட்டீஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போது அவராகவே நாங்கள் என்ன சொல்ல வர்றோமோ நாங்கள் இன்னும் கூட அவர் கையில் சொல்லலை, இந்த மாதிரி சொல்லுங்களேன்னு சொல்லலான்னு நினச்சோம். ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். இது ஒரு உண்மையிலேயே இந்த கூட்டத்திற்கு அது மிகப்பெரிய அளவிலான வெற்றி. நானும் டிபிஹெச் டிஎம்எஸ் எல்லாம் வரும்போது பேசின்னு வந்தோம். இந்த கடைகளுக்கு இல்லை கட்டுமானம், நம்ம மரியாதைக்குரிய சாந்தகுமார் சார் இருக்காங்க, பில்டர்ஸ் அசோசியேஷன்,
ஒரு 7777 இடங்களில் சென்னையில் கட்டுமான பணிகள் நடைபெறுவதா சொன்னாங்க. ஒரு 7000 இடத்துல அந்த கட்டுமான பணிகள் நடக்கிறப்ப, சின்னதாவோ பெருசாவோ நடக்கிறப்ப எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கணுங்கிறத நீங்கள் ஸ்லைடில் பார்த்தீங்க. இப்போ அந்த தண்ணீர் தேக்கம்ங்கிறது ஒரு சில இடங்களில் பியூரிஃபிகேஷனுக்காக நீங்கள் தண்ணியை போட்டு தான் தீரணும். அது அந்த குழி சின்ன குழியாக இருக்கிற இடத்துல ஒரு 1/2 சென்டிமீட்டர் தண்ணி தேக்கத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் கூட அதுலேயும் கூட உஷாராக பார்த்துக்கணும். அது மாதிரி நீங்கள் அந்த பியூரிஃபிகேஷனுக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த ட்ரம்முங்கள்லாம் துணி போட்டு மூடி வைக்கணும். அதுக்கான மூடியை நீங்கள் ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, ஒரு துணியை போட்டு கட்டி வச்சிடலாம். அதுக்கான வழியுமே துறையின் சார்பில் அந்த ஸ்லைடில் எல்லாம் சொன்னாங்க, அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நாங்கள் என்ன டிபிஎச்எம் டிஎம்எஸோடும் என்ன பேசிட்டு வந்தோம்னா, சரி ஒரு தடவை நோட்டீஸ் கொடுப்போம், ரெண்டு தடவை நோட்டீஸ் கொடுப்போம், மூணாவது தடவை அபராதம் விதிக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னு வந்தோம். அப்போ தான் நாங்கள் சொன்னோம், வேணாம் வேணாம், ஏற்கனவே கொரோனாவுக்கு அபராதம் வச்சப்போ விக்ரம் ராஜா சார் வந்து அந்த கடைகளுக்காக வந்து கடுமையாக போராடினார். இல்லை இல்லை, இப்போ தொழில் பாதிச்சிருக்கிற நேரத்தில் அதுக்கு அபராதம் விதித்து நீங்கள் இங்கே துறையின் சார்பில் ஒன்று சொல்லுவீங்க, கீழே இருக்கிற அதிகாரிகள் அது ரெண்டாம் மூணாக பண்ணும்போது பெருசாக பாதிக்கிறது அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு வியாபாரிகள் தான், அதனால் வந்து அது வேணான்ற மாதிரி முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதில் வந்து ஒரு சரியான தீர்வெல்லாம் காட்டி உங்களுக்கு அந்த இது எல்லாமே இந்த லாக்டவுனில் எவ்வளோ மேக்ஸிமம் ரிலாக்ஸேஷன் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த வகையில் இப்போவும் கூட நாங்கள் அந்த எண்ணத்திலிருந்து கூட மாறுபட்டு, ஏன்னா ஒரு நல்ல சங்கங்கள் உறுதுணையாக நாங்கள் இருக்கிறோன்னு சொல்ல வர்றப்ப நம்ம எதுக்கு அபராதம் விதிக்கிறோம்? அபராதம் விதிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் இதை சரி பண்ணிப்போம்னு நினைக்கிற விக்ரமராஜாவும் சாந்தகுமார் சாரும் இருக்கிறப்ப அது தேவையில்லைன்னு தான் நினைக்கிறோம். அந்த வகையில் இப்போ இந்த ரெண்டு பேரும் மேடையில் வச்சுன்னு சொல்கிறதால மற்றவங்களுக்கும் இது ஒரு வருகை தந்திருக்கிறவர்கள் இங்கே ஒரு 500-600 பேர் தான் இருந்தாலும் இது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இந்த செய்தி போய் சேர்ந்து இந்த விழிப்புணர்வு எல்லாருக்குமா ஏற்படணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். இது விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த பாதிப்பிலிருந்து நாம் மீண்டெடணும். அப்புறம் நீங்களும் கூட கேட்கலாம், எங்களையே விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றீங்க, நாங்கள் எங்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சுன்னே வச்சுப்போம், நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க? நம்ம பண்ணுறது அரசாங்கத்து சார்பில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை அதிகபட்சமாகவே பண்ணுறதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இப்போ கூட 14833 இந்த ஃபாகிங் மிஷின்ஸ் கொசு மருந்து அடிக்கிற இயந்திரங்கள் தமிழ்நாடு முழுவதிலும் 14833 இடத்துல இருக்குது, 33 மிஷின் இருக்குது. அதே மாதிரி இந்த டெமிபாஸுங்கிற ஒரு மருந்து 83177 லிட்டர் கையிருப்பில் இருக்குது. பயிரிதிரம்ங்கிற ஒரு மருந்து ஒரு 78608 லிட்டர் கையிருப்பில் இருக்குது. டெக்னிக்கல் மலதியன் அப்படிங்கிற ஒரு மருந்து 21386 லிட்டர் இருக்குது. ஸோ போதுமான அளவுக்கு இந்த வடகிழக்கு பருவமழை சமாளிக்கிறதுக்கு தேவையான மருந்துகளும் இயந்திரங்களும் தமிழக அரசின் சார்பில் தயார் நிலையில் இருக்குது. பொதுவாக அந்த கொசு மருந்து அடிக்கிறது, புகை மருந்து அடிக்கிறது, அபேட்டு தெளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தேவையான களப்பணியாளர்களும் போதுமான அளவுக்கு இருக்கிறார்கள். எனவே அரசின் சார்பில் செய்கிற இந்த நடவடிக்கைகளோடு ஒருங்கிணைந்து பொதுமக்களும் உங்களுடைய இந்த பங்களிப்பை இந்த டெங்கு மாதிரியான விஷயங்களிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரியாக 10 மணிக்கு இது தொடங்குறதுன்னு முடிவெடுத்துச்சு, கொஞ்சம் லேட்டாக வந்தோம். லேட்டாக வந்ததுக்கான காரணமும் உங்களுக்கு தெரியும். இந்த கலைஞரின் வருமுன் காப்போம்னு ஒரு திட்டத்தை இன்றைக்கி ஒரு 50 இடத்துல தமிழ்நாட்டில் நடத்துகிறோம். இந்த கலைஞரின் வருமுன் காப்போங்கிறது 2006 டிசம்பர் 30ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் தொடங்கி வச்சு இந்தியா முழுக்க நிறைய அது ஒரு பெரிய பாராட்டுதலை பெற்ற திட்டம். வருமுன் காப்போம் என்கின்ற அந்த மருத்துவ முகாம்கள் 500,000 பேர் பயன்பெற்றார்கள். அப்புறமா ஒரு 10 வருஷம் அது இல்லாமல் போச்சு. நல்ல திட்டங்கள் திமுக ஆட்சியில் எது வந்தாலும் அதுக்கப்புறம் அது இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் திமுக ஆட்சி வந்திருக்கிறதால அதுக்கு கொஞ்சம் கூடுதல் சிறப்பு கொடுத்து அந்த திட்டங்கள் இப்போ ஒரு 20க்கும் மேற்பட்ட சிறப்பு துறைகளோடு ஒருங்கிணைக்கப்பட்டு இன்னைக்கு கடந்த மாதம் செப்டம்பர் 29ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் சேலத்தில் வந்து வாழப்பாடியில் தொடங்கி வச்சார். அந்த திட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் 50 இடங்களில் நடைபெறுகிறது. உங்களுடைய ஒத்துழைப்பு என்பது இந்த பணிகளில் மிக 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 அவசியம். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த தடுப்பூசி பற்றியும் சொன்னார்கள். முதல் தடுப்பூசி நாம் இதுவரைக்கும் 67% போட்டிருக்கிறோம்.
டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லுதுன்னா ஒரு 70-75% முதல் தடுப்பூசியை நம்ம போட்டுட்டோம்னா அடுத்து எந்த அலை வந்தாலும் நமக்கு உயிருக்கு பாதுகாப்புன்றாங்க. நம்ம 67 ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 10 அல்லது 15 நாளில் நம்ம 70 தாண்டிடுவோம். டபிள்யூஹெச்ஓ சொல்கிற அந்த இலக்கை நம்ம ஒரு 10-15 நாளில் எட்டிடுவோம். ஆனாலும் கூட ரெண்டாவது தடுப்பூசி போட்டவங்களோட 24% தான் இருக்குது. நமக்கு ஒரு 10 ஒரு மாதத்தில் கூட ரெண்டு தடுப்பூசியும் போட்டவங்க 70% வந்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப சேஃப், பிரச்சனையே இல்லை. யாரும் ஆக்சிஜனை தேட வேண்டிய அவசியம் இல்லை, ஐசியூவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எக்மோ கிக்மோன்னு நிறைய சொல்கிறாங்களே டாக்டர், அது மாதிரி எதுவுமே தேவையில்லை. நம்ம சேஃப், எந்த அலை வந்தாலும் நம்ம நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு வசதி. அதனால் வருகை தந்திருக்கிற ஒரு பெரிய அமைப்பு நீங்கள், இந்த வணிகர் சங்க பேரமைப்புங்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை தொழில் கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பில்டர்ஸ் அசோசியேஷனாக இருந்தாலும் சரி, உங்களை சார்ந்தவர்கள் யாராவது தடுப்பூசி போடலன்னா அதுக்கும் நீங்கள் கடையில் கூட கொஞ்சம் சின்ன சின்ன கடையில் கூட விக்ரமராஜா சாருக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், ஒரு சின்ன பெயர் இது ஒரு விளம்பர பலகை தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள், போடாதவர்கள் உடனடியாக அதை இந்த அதை வந்து விரைந்து செலுத்திக் கொள்ளுங்கள், இதுதான் நமக்கு உயிர் பாதுகாப்புங்கிற மாதிரி சின்ன சின்னதாக ஒரு போர்டு எல்லா கடையிலையும் வச்சிங்கன்னா, ஏன்னா ஒரு கடைக்கு டெய்லி 100 பேர் 150 பேர் வருவாங்க. பல லட்சம் கடைகள் உங்கள் ஆளுமையின் கீழ் இருக்கிறது. தினந்தோறும் அது மாதிரியான விளம்பரம் வேறு எதுலேயுமே இருக்காது. அதே மாதிரி சொல்கிறதும் கூட வரும்போதே கடைக்கு பொருள் வாங்க வரும்போது தடுப்பூசி போட்டாச்சான்னு கேஷுவலாக கேட்க சொல்லுங்கள். உங்கள் சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு அது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தடுப்பூசி போட்டுங்க, அதான் உங்களுக்கு உயிர் பாதுகாப்புங்கிற இந்த சின்னதாக அந்த இது சொல்லுவாங்கள்ல இந்த மவுத் டாக், இந்த வாய்மொழி ஒரு பிரச்சாரம் வெளியில் போக ஆரம்பிச்சிச்சுன்னா அது 100% வெற்றி அடைஞ்ச மாதிரி ஆயிடும். என்ன தான் நம்ம இந்த மாதிரி அரங்கங்களில் கூட்டம் நடத்துறது போனாலும் அது காட்டிலும் கூடுதல் வெற்றியை தருவது என்பது இந்த சாதாரணமாக நடைமுறையில் பேசிக்கொள்ளுகிற ஒரு விஷயங்கள் தான். அதை யார் அதிகமாக பண்ண முடியும்னா நீங்கள் பண்ண முடியும், வணிகர் சங்கங்கள் பண்ண முடியும். அதை கூடுதலாக பண்ணி இதை பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். இப்போ நாங்களும் அலுவலர்கள்லாம் ஒரு முடிவெடுத்தோம். இன்றைக்கி ஒரு 9 மாவட்ட ஊராட்சிகளின் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரிசல்ட்டு ரொம்ப நல்லாவே வந்துனுக்கு. வர்ற அத்தனையுமே 99% திமுகவே வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. முன்னிலையில் இருக்கிற அந்த ஒன்றிய கவுன்சிலராக இருந்தாலும் மாவட்ட கவுன்சிலராக இருந்தாலும் 90% மேலேயே திமுக தான் முன்னிலையில் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை சொல்வதற்கு காரணம் இந்த ரிசல்ட்டெல்லாம் வந்து முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த 12,500 ஊராட்சிகளுக்கு நாங்கள் இந்த துறையின் சார்பில் ஒரு கடிதம் எழுதவிருக்கிறோம். அதில் 3 விஷயங்கள் முக்கியத்துவம் படுத்தி, 1, தடுப்பூசி போட்டுக்கொண்ட ஊராட்சியாக 100% தடுப்பூசி போட்டுக்கொண்ட ஊராட்சியாக மாற்றுங்கள். 1, இந்த டெங்கு ஒழிப்புக்கு இந்த மாதிரியாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய இந்த விழிப்புணர்வை உங்கள் பகுதிகளில் ஏற்படுத்துங்கள் அப்படிங்கிற மாதிரியும் 1. இன்னொன்று, இந்த மக்களை தேடி மருத்துவத்துக்கு உங்கள் ஊரில் தகுதி உள்ள பயனாளிகளை அதில் சேருங்கள். யாருக்கெல்லாம் நீரிழிவு நோய் இருக்கிறது, யாருக்கெல்லாம் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறது, யாருக்கெல்லாம் ஃபிசியோதெரப்பி தேவைப்படுகிறது, யாருக்கெல்லாம் பேலியேட்டிவ் கேர் தேவைப்படுகிறது, யாருக்கெல்லாம் டயாலிசிஸ் தேவைப்படுகிறது, இந்த விவரங்களை உங்கள் ஊராட்சியில் இருப்ப அந்த இதை வந்து கணக்கெடுத்து கொடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 கருத்தை வலியுறுத்தி இந்த துறையின் சார்பில் நானே ஒரு கடிதம் எழுதலாம் என்று இருக்கிறேன். இந்த ரிசல்ட் நாளைக்கு வந்து முடிஞ்ச உடனே அடுத்த வாரத்தில் இந்த 12,500 தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு கடிதம் எழுதலாம் என்று இருக்கிறோம். நிச்சயம் எதிர்காலத்தில் இந்த 1 கோடி என்பது மாண்புமிகு தமிழக முதல்வரின் இலக்கு. இந்த மக்களை தேடி மருத்துவத்தில் பயன்பெறுபவர்களுடைய எண்ணிக்கை 1 கோடி பேர் இருக்க வேண்டும் என்பது அவருடைய இலக்கு. எனவே அந்த இலக்கை எட்டுவதற்கு அது உதவியாக இருக்கும் என்று கருதுகிறோம். அதேபோல் இந்த தடுப்பூசியும் டபிள்யூஹெச்ஓ ஐசிஎம்ஆர்லாம் சொல்கிற மாதிரி மிக விரைவில் இந்தியாவிலேயே 2 தடுப்பூசிகளும் சரியாக செலுத்தி கொண்டவர்களுடைய 10% தமிழ்நாட்டில் தான் முதன் முதலில் உயர்ந்திருக்கிறது என்கின்ற நிலை உருவாவதற்கும் அது உறுதுணையாக இருக்க என்று கருதுகிறோம். அதேபோல் இந்த டெங்கு மாதிரியான விழிப்புணர்வுகளுக்கும் அது பயன்படும் என்று கருதி அந்த கடிதத்தை எழுதவிருக்கிறோம் என்கின்ற அந்த விஷயத்தையும் தெரிவித்து சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.